எல்லாருமே நிறையா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் திரையில் பார்க்கணும், எனக்கு அதுதான் ஆசை. நான் பேசுகிறத விட திரையில் நீங்கள் பார்க்கணும். முதல்ல என்னோடய இயக்குனர் திரு கோகுல் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவதாக என்னோடய மூத்த சகோதரர்கள் அன்பரி மாஸ்டர்ஸ் அவர்கள் மூலிமா தான் தயாரிப்பாளர் லக்ஷ்மண் சார் வந்து எனக்கு அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. சாரை பற்றி சொல்லணும்னா, சார் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டோன்னா அடுத்து பேச்சு இல்லை, அதை நடக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும்னு சொல்கிற தான் சார். நான் தயாரிப்பாளர்னு சொல்ல மாட்டேன் சார், புறவலர்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். கலைஞர்களை ஆதரிப்பாங்க, போற்றுவாங்க. அது சார் வந்து சார் சொன்னார் உங்களுக்கு எல்லாருக்குமே 17 இந்த ஜேர்னி அப்படின்னு. இப்போ அப்போலேருந்தே நாங்கள் ப்ராசஸில் இருந்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க சார் எங்களை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு. சிம்பிளாக சொல்கிறேன், எந்த ஒரு முதல் பட இயக்குனரும் ஒரு மனிதராக சகோதரராக தயாரிப்பாளராக சாரை மிஸ் பண்ணவே கூடாது. ப்ளீஸ் சாரை தேடி வாங்க. அடுத்தது சசிகுமார் சார், முதலில் தான் போய் கதை சொன்னேன். சாரோட உபசரணை பயங்கரமாக இருந்தது. சார் வந்து சார் மேன் ஆஃப் ஆக்ஷன்னா சார் வந்து மேன் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபியூ வேர்ட்ஸ் பட் ட்ரூ வேர்ட்ஸ். கதை சொல்லி முடித்தேன், எல்லோரும் சொன்ன மாதிரி சாருக்கும் 3 hours சொல்லி முடித்தேன். ஒன்றும் சொல்லலை சார், சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா, நரேன் சார் சொன்ன மாதிரி தான், சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் அப்படின்னாரு. சார் பார்த்துருக்காங்க, பட் இன்னொருட்டி சார் பார்க்கணும், அதை பார்த்துட்டு திருப்பி எனக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அழுத்தமாக சொல்லணும் சொன்ன மாதிரி எடுத்துட்டானு. நெக்ஸ்ட்டு கதைக்கு வரணும்னா, லோக்கல் இஸ் இன்டர்நேஷ்னல். இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம எவ்வளோ எவ்வளோ லோக்கலாக இருக்கமோ அவ்வளோ இன்டர்நேஷ்னல் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குது. எதிர்பார்க்குதுன்னா இந்த ஒரு வாடிக்கையாளராகவும் சந்தாதாரராகவும் தான் இந்த உலகம் வந்து எதிர்பார்க்குது. ஆனால் அதுக்கு அவங்களோட டிமாண்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ லோக்கலாக இருக்கும். தட் மீன்ஸ் லோக்கலுங்கிறதுக்கு இங்கே வேறு அர்த்தமும் இருக்குது. லோக்கல்னால் ஏதோ தரமாட்டோம் அப்படின்னு அப்படி கிடையாது. லோக்கல்னால் எவ்வளோ எவ்வளோ நேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அங்கே. ஸோ எவ்வளோ எவ்வளோ நேட்டிவாக இருக்குமோ அவ்வளோ எவ்வளோ மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம மதிப்பை அழிக்கணும்னா நம்ம நேட்டிவிட்டி அழிக்கணும். சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான் அங்கே. அப்போ நேட்டிவிட்டிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, நிலம், உணவு, மொழி, கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாமே நேட்டிவிட்டி தான், நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட அனைத்து விதமான பண்டிகைகளும் விழாக்களும் கலாச்சார நிகழ்வுகளும். பொங்கல் அப்படின்னு வச்சுக்கலாம், தமிழர் திருநாளை பொங்கல் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம், இல்லை மறக்கடிக்கப்பட்டுட்டோம், இல்லை அதை கைவிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை சார்ந்த அறிவு பாதி போயிடும், பாதி போயிடும் இதில் சார்ந்த அறிவு. அந்த வகையில் இதில் இந்த திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் பேச பொருள் எடுத்துருக்கோம், அவ்வளோதான் சிம்பிள். அது எதை வந்து நமக்கு தேவையான எதெல்லாம் அது கொடுக்குது, ஜல்லிக்கட்டு மட்டும் சொல்லலை, ஜல்லிக்கட்டு மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பல நிகழ்வுகள். ஏன் குறிப்பாக ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு நிகழ்வுக்கு தொடர்ந்து பல தரப்புல இருந்தும் தாக்குதல்களோ இல்லை வந்து ஒரு டிஸ்கஷனாகவே அது இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிட்ட எப்பவுமே இந்த உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நுகர்வு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இளைஞர்கள். இளைஞர்கள் இன்னும் இந்தியாவில் மட்டும்தான், எனக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இந்தியாவில் மட்டும்தான் கலாச்சார தொடர்போட அந்த விளையாட்டாக இருக்கட்டும், சிலம்பம், கலை சார்ந்த, நம்ம தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல வரல, இந்தியா முழுவதும் சொல்ல வரேன், அது ஒரு வழுக்கு மரம் ஏறுறதா இருக்கட்டும், இல்லை இந்த பல நிகழ்வுகளில் இன்னும் அதுலேயே இன்னும் ஊறி இருக்கிற மக்கள் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள திசை திருப்பணும். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஜல்லிக்கட்டு. ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிற இளைஞர்கள் இன்னும் அது வைப்ரண்ட்டாக இருக்காங்க. எதுலாம் வைப்ரண்ட்டாக இங்கே வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோ நடந்துக்கிட்டு இருக்கோ அதை தனதாக்கணும், அதை உடமையாக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய, அது கார்பரேட்டுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இதாகிடுச்சு, அவங்களோட இதுவாக இருக்கும், அவங்க கையில் எடுத்துக்கணும், அது தனதாக்கிக்கணும்னு நடப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாமே, எல்லாமே இப்போ கபடி முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்காங்க, இன்னும் லோக்கல் இன்னும் இல்லை எல்லாமே லோக்கலைஸ் ஆகுது. ஸோ அப்போ இதையும் தனதாக்கணுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு பேக் போனாக வச்சுக்கிட்டு மனிதர்களோட உணர்வுகள், நம்பிக்கைகள்,
உறவு சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். நிறையா பேசணும்னு நினைக்கிறோம், நீங்கள் திரையில் பாருங்கள். இதுக்கு வந்து உறுதுணையாக இப்போ சார் சொல்லிட்டார், நீ வந்து இதை வந்து நல்லபடியாக எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அங்கே நிற்கிறதுக்கோ ஸ்டேவாக ஒழுங்காக அப்படியே இருக்கிறதுக்கோ நேரமும் இல்லை, டைமும் கிடைக்கல. உடனடியாக டீம், அந்த டீமாக எனக்கு அமைஞ்சது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் லக்ஷ்மண் சார். இம்மிடியட்டாக அதை வந்து அடுத்து என்ன இதை வந்து ஒரு நம்ம ஃபீல்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒரு டீம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஓபி கணேஷ் சந்திரா, ஃபஸ்ட்டு இமான் சார். ஃபஸ்ட்டு இமான் சார் தான் இந்த கதையை முடிவு பண்ண உடனே இதுக்கு இமான் சார் தான் பொருத்தமான ஆள் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி இமான் சார் இப்படி ஒத்துக்க வச்சு. நெக்ஸ்ட்டு கணேஷ் சந்திரா டிஓபி, எடிட்டர் சிவநந்தீஸ்வரன், ஆக்ஷன் டைரக்டர்ஸ் என்னோட அண்ணங்க அன்பரில் சில்வா மாஸ்டர்ஸ், அப்புறம் தினேஷ் சுப்ராயன், நெக்ஸ்ட்டு கொரியோகிராஃபர் ஹரி கிரண், நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் சகோதரர் பால் பாண்டியன், நம்ம சாதிக் பாய், துரை, கிருபா, எல்லாருமே இவங்க எல்லாருமே உழைச்சி இதை தாண்டி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸ்டில்ஸ்லேருந்து பிஆர்ஓஸ்லேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன்லேருந்து மேக்கப்லேருந்து, ஏன் இவங்க எல்லாரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பு தேவைப்பட்டது. அந்த உழைப்பை இந்த மொத்த டீமும் கொடுத்தாங்க. ஏன் இவங்க எல்லாரையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து மேக்கப் காஸ்ட்யூம் எல்லாருமே, ஏன்னா இது வந்து ஒரு எமோஷ்னலான ஆக்ஷன் ட்ராமா, ஒரு எமோஷ்னலான ஆக்ஷன் ட்ராமா எடுக்கிற அத்தனை நாளுமே ஒரு டைரக்டராக நான் வந்து அதே ஸ்டேட்லேயே இருக்கணும், நான் அந்த எமோஷனல் ஸ்டேட்லேயே இருக்க வேண்டிய சூழல் எனக்கு தேவைப்பட்டது. அது ப்ரொடியூசர் சாருக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால என்னை அந்த ஜோனில் வச்சுக்கிட்டே இருந்தார். பட் இவங்க எல்லாருமே இந்த கிராஃப்ட் எல்லாருமே அந்த ஜோனில் நான் இருக்கணுங்கிறத ரொம்ப விரும்பி எனக்கு அதை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நிஜமா ஒரு முதல் பட இயக்குனருக்கு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு இது நான் வந்து ஒரு வரமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு படமாக வந்து இவங்க எல்லாருமே அதை அக்னாலேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கம்மிங் வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா இந்த அறிவார்ந்த சமூகமாக நான் முதல்ல ஏற்றுக்கிறது முதல் பார்வையாளர் முதல் விமர்சகர் ஊடகத்துறை தான். நீங்களும் பார்த்துட்டு சொல்லும்போது அதை நான் உறுதிப்படுத்திப்பேன், இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நான் உறுதிப்படுத்திப்பேன். ரொம்ப நன்றி. நிறையா பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம், சாரி மன்னிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. அருண்மொழிலாம் பெரிய சப்போர்ட் ராம்நாட்டில். தேங்க்ஸ். அதாவது என்னோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, இது நன்றி சொல்கிற நேரம் இல்லை, அதனால் நான் யாருக்கும் தனித்தனியாக சொல்லவும் முடியாது. டெக்னீஷியன்ஸோட என்னோட டீமோட தனித்தனி உழைப்பை சொல்கிற நேரமும் இது கிடையாது. நீங்கள் பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் நான் அதை வந்து விளக்கமாக பேசினா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.